கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, நித்தியமானதை பெற்றுக்கொள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மார்க் 8:35. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதை இலக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? இப்பொழுது நாம் ஒரு வேலைக்கு செல்கிறோம், நமது வறுமை நீங்க அநேக வருமானம் கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு கண்டிஷன் போடுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர வேண்டும் என்று. உடனே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வது முக்கியமா, நமது வறுமை நீங்கி நாம் செல்வந்தர்களாய் வாழ்வது முக்கியமா என்று தேர்ந்தெடுப்பதில் ஆர்வம் காட்டுகிறவராய் இருக்கிறோம். அநித்தியமான வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோமா? நித்திய நித்தியமாய் நாம் வாழ்கின்ற நித்திய வாழ்வுக்கு செல்லுகின்ற கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். தனது சொந்த நாடான ருமேனியாவை விட்டு ஆக்ஸ்போர்ட் சென்று இறையியல் கற்றார் ஜோசப் என்பவர். பட்டம் பெற்ற பிறகு தனது தாய்நாட்டிற்கு திரும்பி வர ஆயத்தப்பட்டார். தன்னுடைய திட்டங்களை தனது நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டாராம். அவர் ருமேனியா நாட்டு எல்லையில் கைது செய்யப்படலாம் என்று கூறினார் ஒரு நண்பன். உன்னை கைது செய்தால் போதகராவதற்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று கேட்டானோ. அதற்கு அந்த ஜோசப் ஜெபித்து ஒரு வார்த்தையை கூறினாராம். மத்தேயு 10:16 கொடுக்கப்பட்ட வேதவசனத்தின்படி, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகள் ஓநாய்களுக்குள்ளே சென்று அவற்றை மனமாற்றம் செய்ய முடியுமா? எனினும் இயேசு ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். அவைகள் பிழைப்பதற்கு மட்டுமல்ல, அவரது ஊழியத்தை நிறைவேற்றவும் செய்யும் என்று எண்ணுகிறார். ஜோசப் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார். அவர் நற்செய்தியை போதித்தார். சில நாட்களில் கைது செய்யப்பட்டார். அதிகாரிகள் அவரிடம் பல கேள்விகள் கேட்டனர். ஜோசப் மறுமொழியாக கூறினாராம், உங்களது மிகப்பெரிய ஆயுதம் என்னை கொள்வது, என்னுடையது நான் மரித்து போவது. என்னுடைய பிரசங்கங்கள் நாடு முழுவதும் ஒளிப்பதிவு செய்து அனுப்பப்பட்டுள்ளன. நீங்கள் என்னை கொன்றால் செய்தியை கேட்பவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மனிதன் கூறும் செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். அவன் தனது இரத்தத்தினால் அந்த வார்த்தைகளை கூறினான் என்பார்கள். நான் இறந்து போனால் இந்த செய்தி பேழைகள் முன்னை விட 10 மடங்கு அதிகமாய் பேசும். நான் மாபெரும் வெற்றி பெற்றவனாய் மாறுவேன் என்றானாம். அதிகாரி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது தன்னுடைய ஊழியத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது. தன் ஜீவனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்ததால் அவன் தன் ஜீவனை மட்டுமல்ல விடுதலையும் அடைந்தான். கிறிஸ்துவை பற்றி அவன் நற்செய்தியும் அறிவித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், என கண்பானவர்களே, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான் என்ற வசனத்தின்படி தன் வாழ்வை ரட்சித்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? அநித்தியமான காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா, அல்லது அவைகளை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நிரந்தரமற்ற காரியங்கள் இவைகளை விட்டுவிட்டு நித்திய நித்தியமான காரியங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு நாம் ஒரு சிறந்தவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா நித்தியமானதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அநித்தியமான காரியங்களை விட்டுவிட எங்களுக்கு கிருபை செய்தல். ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.